கூட்டம் கூட்டம் கூட்டம், இது நல்லவருக்கு வரிக்கிற கூட்டம். ஆட்டம் ஆட்டம் ஆட்டம், பிரதீப்பின் பிக் பாஸ் ஆட்டம். உள்ள வெளியில பிரதீப்புக்கான குரல்கள் ஒலிப்பதை பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. பிக் பிரதர்ல இருந்துதான் இந்தியாவுக்கு பிக் பாஸ் வந்துச்சு. ஹிந்திக்கு போச்சு, கன்னடத்துக்கு போச்சு, அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்கு, அப்புறம் மலையாளம். எந்த பிக் பாஸ்லயுமே இல்லாத அளவுக்கு ஒரு கோஸ்ட் ஒரு துரோகம் பண்ணி ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில் அனுப்பினார், எந்தவித நியாயமே இல்லாம. அது போன வாட்டி அவர் கமல்ஹாசன் பண்ணதுதான் துரோகத்தின் உச்சக்கட்டம் பிக் பாஸ்ல. ஒரு கோஸ்டோட ஒரு ஈகோவின் ஆட்டம், சரியா? ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா எந்த இந்தியாவில நடந்த பிக் பாஸ்லயுமே இல்லாத அளவுக்கு ஒரு கோஸ்ட வெளியில போடு, அநியாயம் இழக்கப்பட்ட அந்த கண்டஸ்டனுக்கு நியாயம் கிடைக்கணும், அவரை திரும்ப வீட்டுக்குள்ள போடுன்னு ஒட்டுமொத்த மக்கள் சக்தியும் மதம் இனம் மொழி நாடு கடல் தாண்டி குரல் எழுப்புவதை பார்க்கக்குள்ள சபாஷ் மக்களே, சூப்பர் சூப்பர், சரிங்களா? சோ இப்போ இன்னொரு விடயம் என்னன்னா, வெளியில நம்ம குரல் கொடுக்கிறோம். இப்ப நம்மளை போல அடித்தட்டு மக்கள்ல இருந்து டாப்ல இருக்கிறவங்க வரைக்கும், லோக்கல் சேனல்ல இருந்து நேஷனல் சேனல் வரைக்கும், லோக்கல் டிவில இருந்து இன்டர்நேஷனல் டிவி வரைக்கும், பிரதீப் பிரதீப் பிரதீப், பிரிங் பேக் பிரதீப், வி வாண்ட் பிரதீப், ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப் அப்படின்ற குரல் வந்து எழுந்திருக்கு, சரிங்களா? சோ வீட்டுக்குள்ள, இப்ப வெளியில நம்ம குரல் கொடுக்கிறது வேற, ஆனா வீட்டுக்குள்ள மூணு பேர் வந்து அந்த கோஸ்ட் பண்ணக, அந்த கோஸ்டுக்கு மறைமுகமா செருப்படி கொடுக்கிற விதம் வந்து சிறப்பா இருக்கு. அவங்க வந்து உரிமை குரல் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி லைவ்ல சில விடயங்கள், ஒரு வீடியோக்கள் பார்த்தேன், அதை பற்றி ஒரு டாக்கு. அதே நேரத்துல மக்கள் கமல்ஹாசனை வெளியில போடு, சிலம்பரசனை உள்ளுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கார்கள். எத்தனை பேர் பாத்தீங்க மக்களே, ரோட்ல போய் வந்து பெரிய பெரிய சேனல்கள்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. Many people said they want சிலம்பரசன் and இன்னொரு விடயம், சிம்பு அவர்களிடம் டாக் வந்து போய்கொண்டிருப்பதாக தகவல், சரிங்களா? சோ இந்த விடயத்தை வந்து நம்ம இதுல பார்க்கலாம். சோ ஏன் இவ்வளவு தூரம் இப்படி மக்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்க மக்களே. இப்ப நம்ம வந்து கேள்விப்பட்ட விடயம், நம்ம லைவ்ல பார்க்கல, கேள்விப்பட்ட ஒரு விடயம், ஒரு இனத்தையே சில பேர் வந்து அழித்தார்கள், கையை கட்டி கண்ணை கட்டி ஆடைகளை அவிழ்த்து போட்டு ஒரு இனம் லட்சக்கணக்கில் வந்து கொன்று குவித்தார்கள். அதை வந்து இப்ப கூட அந்த வடு வந்து இருக்கு, அது நம்ம நேரில் பார்க்கல, என்ன நடந்துச்சு கேட்கல, அந்த போட்டோக்களை பார்க்கக்குள்ளே நம்ம ரத்தம் வந்து கொதிச்சுது இல்ல. அதை விட அல்ல, அதை போல ஒரு பயங்கர துரோகம் தான் இந்த பிரதீப் அப்படின்னு ஒரு மனிதருக்கு நடந்தது. பண்ணாத குற்றம், அவரை விட 10 மடங்கு குற்றம் பண்ணவர்கள் இந்த அப்பாவிய பேச விடாம, இந்த அப்பாவி மீது பொய்ய ஒரு பிளான் போட்டு, ஒரு பிளான் போட்டு உறவாடி கெடுக்கிறன்னுவாங்கல்ல, பிளான் போட்டு ஒரு மனிதரோட கேரக்டர் வாழ்க்கையை அழிக்கிற விதமா குற்றம் சுமத்தி, அதைக்கு அங்க ஜட்ஜா இருந்த, அதாவது கோஸ்டா இருந்த கமல்ஹாசன், இந்த நான் பேச போறேன் சார், என்னோட பக்கம் நியாயத்தை பேச விடுங்க அப்படின்னு கேட்க, உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த குற்றம் சுமத்தினவர்களையே ரெட் கார்டை கொடுக்க வச்ச விதம் நம்ம பார்த்தது கொஞ்சம். எடிட்டிங்ல நிறைய சொன்னாங்க, கமல்ஹாசன் தான் இவனுக்கு ரெட் கார்டு கொடுன்னு நின்னார் அப்படின்னு, சரியா? சோ அப்படி ஒரு துரோகத்தை பண்ணது மக்களால எப்படி மக்களை பேசாம இருக்க முடியும்? அதனாலதான் மக்கள் சக்தி என்னன்னு காமிச்சு கொண்டிருக்காங்க, சரிங்களா? சோ உள்ளுக்குள்ள வெளியில நம்ம காமிக்கிறது வேற, ஆனா உள்ளுக்குள்ள இருப்பவர்கள் அந்த துணிச்சலா, அதாவது அர்ச்சனா அவர்கள், தினேஷ் அவர்களுக்கு பிரதீப் எப்படிப்பட்டவர்னு மேபி வெளியில இருக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த குட் வைப்ஸ் வந்து நம்ம எப்படி பிரதீப்காக உயர கொடுக்கிறோமோ, குரலை கொடுக்கிறோமோ, அப்ப அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இவர் அப்படி பண்ணிருக்க மாட்டார், அந்த குற்றம் சுமத்தினவர் தான் குற்றவாளிகள், இது நியாயமற்ற தீர்ப்பு. அது அதாவது இப்ப தினேஷ் சத்யநாக்கு எல்லாம் தெரியும், நிக்சன் எப்படி ஒரு கேடு கேட்டவன், ரவீனா மணி பண்ற குப்பை வேலை என்ன, மாயா பூர்ணிமா எப்படி ஒரு கேடு கேட்டதுகள், இந்த விஷ்ணு அப்படின்னு அப்படி ஒரு கேவலமானவன் அப்படி என்றாலும் அவங்களுக்கு தெரியும். சோ அவங்களுக்கு 2 பாயிண்ட் இருக்கு, ஒன்னு பிரதீப் நல்லவர், இன்னொன்னு பிரதீப்பை விட கேடு கட்டவங்க அவர் மீது எப்படி இப்படியான குற்றங்களை, அப்படியான குற்றங்கள் அவங்க பண்ணி போட்டு குற்றம் சுமத்தலாம் அப்படின்ற அவங்களுக்கு தெளிவான ஒரு விடயம். So they stand for Pradeep. And விசித்திர அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்கு தான் இருக்காங்க, ஆனா அவங்க விடாமுயற்சியா ஒரு கோஸ்ட் ஒரு ரெக்கார்ட் கொடுக்கிறாரு, கொடுத்து எத்தனை கொடுக்கிறாரு, அப்படி இருந்து பிரதீப்புக்கு அவங்க நிக்கிறாங்கன்னா, தட் கால் 2 விடயம், ஒன்னு லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ், சி இஸ் ஐ திங்க் 40+, அண்ட் இன்னொன்னு வந்து படிப்பறிவு, சென்ஸ், சரிங்களா? அண்ட் அவங்க பிரதீப்போட என்னதான் சண்டை பிடிச்சாலும் காலையில இந்த மெடிடேஷன்ல வந்து நிறைய டைம் வந்து செலவு பண்ணுவாங்க, பேசிக்குவாங்க. அப்போ அச்சனா சொன்னாங்க பாத்தீங்களா, ஒருத்தருடைய கண்ணை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்ல முடியும், அவன் எந்த எண்ணத்தோட பழகுறான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, பல பெண்களான ஒரு ஆணை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனா ஃபர்ஸ்டே அவங்க யூ கரெக்டா பிடிச்சிருவாங்க.
சோ அப்படி இருக்கக்குள்ள விஜித்ல அவர்கள் அதுல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க சரிங்களா. பிரதீப் ஒன்றுபடியும் சொல்லுவாங்க, நான் நீ கூல் சுரேஷ் மேட்டர்ல சொல்லுவாங்க, நான் நீ சொன்னதை நம்பலன்னு சொல்லலன்னா, ஆனா உனக்கு உண்மையில இருக்கிற நம்பிக்கையை விட நீ சொல்ற கருத்துல உனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட ஏன் கருத்து ஏன் பிலீவ் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன், ஏன் போயிட்டு நான் தெளிவா நம்புறேன் அப்படின்னு அவர் அந்த ஆழமா சொல்லியிருப்பாரு. அதேதான் விசித்திரா அவர்களும் ஒரு நபர் மீது இருந்த ஒரு இன்டென்ட், இவர் இப்படிப்பட்டவர் அப்படி என்பதில் உறுதியா இருக்காங்க. அது வந்து எப்படின்னா கரெக்டா இருக்கு சரிங்களா. விசித்திரா அவர்கள் பிரதீப வந்து இவன் இப்படி பண்ணிருக்க மாட்டான், இவனை விட அதிகமா பண்ண கேடு கெட்டதுகள் உள்ளே இருக்கு. சோ அந்த கேடு கெட்டதுகளை வெளியில் அனுப்பாம பிரதீப்புக்கு நீங்க எப்படி அவரை பேச விடாம அவருக்கு ரெட் கார்டு குடிப்பீங்க அப்படின்ற கேள்வி அவங்க கேட்டுக்கொண்டிருக்காங்க. விசித்திரா அவர்கள் மறைமுகமாக யாருக்கு செருப்படி கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு அந்த மூணு ப்ரோமோல கூட இன்னைக்கு லைவ்ல கூட விசித்திரா அவர்கள் இன்டெரக்டா யாருக்கு செருப்படி கொடுக்குறாங்கன்னா கமலாசனுக்கு சரிங்களா. சோ இப்ப லைவ்ல ஒருபடியா நடந்திருக்கு என்ன அப்படின்னா, அந்த வீடியோ அனுப்பியிருந்தார்கள். அதுல என்ன அப்படின்னா, இந்த வீக்கெண்ட் வந்து உரிமை குரல் கொடுக்க போகின்றார்கள் பிரதீப்புக்கு நடந்த அநீதிக்காக அப்படின்ற மாதிரி தினேஷ் அர்ச்சனா விசித்திரா சூப்பர் 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 சரிங்களா. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய சேனல் எல்லாம் மக்கள்கிட்ட போய் வந்து இப்படி கேட்டுக்கொண்டிருக்காங்க. சோ எல்லா மக்களும் சொல்றது என்ன அப்படின்னா, வி வோன்ட் பிரதீப், பிரதீப்புக்கு நடந்த துரோகம், பிரதீப் திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும், அவருடைய ஆட்டத்தை ஆடணும் அப்படி என்பது மக்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு கமலஹாசன் வேணா, அவர் பண்ண அநீதிக்கு மன்னிப்பே இல்ல, அவரை துரத்துங்க, சிம்புவை வந்து போடுங்க அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நிறைய வீடியோக்கள் அதை பத்தி வந்து ஒன்றிருக்கு. சோ நான் இது ஒண்ணு, இன்னொரு பக்கம் சிலம்பரசன் அவர்களிடம் டாக் வந்து போய் சான்சஸ் அதிகமா இருக்கு, போய்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சரிங்களா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பி பிராங்கா சொல்றேன், எவனுக்கு பயப்படாம, இந்த ஒரு கேவலமான ஒரு செயலை நடத்தினதே முதல் காரணமே கமல்ஹாசன் அண்ட் கமல்ஹாசனோட நேப்பட்டிசம் ஃபேவரிசம் குரூப்பிசம் அண்ட் ஈகோ பிடித்த எண்ணம், அவருடைய சுய தேவைக்காக அரசியல் தேவைக்காக இந்த கொடூரத்தை அவர் நடத்தியிருக்கார், ஒரு அப்பாவி மீது இவ்வளவு ஒரு பழியை வந்து போட்டிருக்கார், இதை மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது தெளிவாக தெரிகின்றது. இதை பற்றி நானும் நிறைய வீடியோ போட்டுட்டேன், பல பேர் நிறைய விடயங்கள் பேசிட்டாங்க சரிங்களா. சோ ரெட் கார்டு கொடுத்தவர்கள் கண்டிப்பா ரெட் கார்டு அவங்க பெற்று வெளியில போகணும், இல்ல எவெக்ட் ஆகி வெளியில போகணும், இல்ல அவங்க பண்ண கேவலமான செயலுக்கு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும் பிரதீப் கிட்ட. இன்னொன்னு, இந்த கொடூரத்தை நடத்தினதே கமல்ஹாசன் சரியா, 130 கோடி வாங்கி கொண்டு லைவும் பாக்குறல எபிசோடும் பாக்குறல, வேற நபர்கள் சொல்ற கேக்குறது, நேப்படிசம் கேங்குக்கு துணை போறது, இப்படியான செயல்கள் பண்ணி ஒருத்தர் அந்த எபிசோட்லாம் வாழ்க்கையில திரும்பிப்பாங்க, நான் விரும்பல சாட்டர்டே எபிசோட், அப்படி ஒரு கொடூரமா இருந்துச்சு. அப்படி நிகழ்த்தின கமல்ஹாசன் கண்டிப்பா இந்த ஷோ பிக் பாஸ் ஷோக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். தமிழ் பிக் பாஸ் டோன்ட் நீட் கமல்ஹாசன், பிக் பாஸ் நீட் கமல்ஹாசன். வை ஹி நீட் 130 கோ, 130 கோடி அவருக்கு தேவை, காசுக்காகத்தான் அவர் வர்றாரு, அதுவும் அந்த தொழிலை கரெக்டா பண்றாரா இல்ல. சோ இப்படிப்பட்ட நபர் வந்து இங்க கோஸ்டா இருக்க வேணாம் சரிங்களா. சோ அரசியல் மக்கள் கடைசி வரைக்கும் போட் பட மாட்டாங்க, டிபாசிட் கூட கிடைக்காத வரைக்கும் இந்த ஷோல அவர் இது வேணாம் என்றுதான் மக்களுடைய கருத்தும் சரி எங்களுடைய கருத்தும் சரி சரிங்களா. நான் ஓப்பனாவே நான் சொல்லியிருக்கேன். சோ அப்ப அவருடைய இடத்துக்கு யாருன்னா, சிம்பு வந்து பிபி அல்டிமேட் செமையா பண்ணாரு, 3வது 4வது வீக் கமல்ஹாசன் போனோட சிம்பு வேற லெவலில் கொண்டு போனாரு, சிம்பு வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான். அப்படி இல்லைன்னாலும் வேற யார் வந்தாலும் இந்த கமல்ஹாசன் வேணாம் என்றுதான் மக்களோட ஒரு பிரார்த்தனை விருப்பம் ரிக்வஸ்ட், என்னோட விருப்பம் அதுதான் சரிங்களா. சோ மக்களை நீங்க என்னோட கருத்தை அக்செப்ட் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. பிரதீப் திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வரும் வரைக்கும் நம்ம குரல் ஒலிக்கும் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய மெயின் நோக்கம். பிரதீப் பிக் பாஸ்க்குள்ள வரலன்னா கண்டிப்பா இந்த சீசன் 7 அட்ட ஃபிளப், அது மட்டும் இல்லாம அடுத்த சீசன் மக்கள் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, இந்த ஷோ பேன் ஆக கூட சான்சஸ் இருக்கு சரிங்களா. நீதிபதி ஒருத்தரே கருத்து தெரிவிக்கிறார் அப்படின்னா எவ்வளவு தூரம் இந்த அநியாயம் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படி என்பதை பாருங்க. டொரண்டோல இருக்க பத்திரிகைகள் எல்லாம் பிரதீப்புக்கு நடந்த அநியாயத்தை பற்றி பேசுறாங்க. சோ இது வந்து இன்டர்நேஷனல் இஷ்யூவா வந்து மாறி இருக்கு. ஒரு தனி மனிதருக்கு நடந்த கொடூரம், ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிக்க கமல்ஹாசன் அப்படின்றவர் போட்ட திட்டம், நேப்படிசம் ஃபேவரிசம் குருபிசம் கேங்குக்கு துணை போன கமல்ஹாசன் மக்களின் பிரதிநிதி என்று மக்களை வந்து மையமா பொய்யா வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் நடத்தின ஒரு கொடூர நாடகம். இத வந்து லோக்கல் சேனல்ல இருந்து இன்டர்நேஷனல் சேனல் வரைக்கும் இப்ப வந்து பேசுறாங்க. சோ கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் அவரே மன்னிப்பு கேட்டு இந்த ஷோ விட்டு போறதான் அவருடைய அடுத்த கட்டத்துக்கு நல்லது சரிங்களா. இதைத்தான் மக்களுமே வந்து சொல்றிக் கொண்டிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பட் பிரதீப்புக்கான குரல் தொடர்ந்து ஒழிச்சுக்கொண்டே இருக்கும். யார் யார் பிரதீப்புக்காக குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான சப்போர்ட் மக்கள் கொடுப்பார்கள். என் கருத்து கரெக்ட் ரைட்டுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பார்த்த இது எங்களுக்கு
நன்றி. We want Pradeep and justice for Pradeep. நன்றி.